ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம் பெரிவா ஒரு குட்டி கதை சொல்றாங்க நமக்கு ஒரு கோவில் திருவிழாக்காக ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு யானையை பண்ண சொன்னாலாம் இந்த யானை அவர் மரத்தால பண்ணார் நல்ல பெரிய யானையா பண்ணார் ரொம்ப அழகா பண்ணாராம் இதை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு கார்பெண்டர் அங்க வந்தாராம் இது எப்படி பண்ணியிருக்கா வேலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தாலாம் வரச்சே தன்னோட குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கா குழந்தை கையை பிடிச்சிருந்து வருது அந்த குழந்தை கொஞ்சம் தூரத்துல அந்த யானையை பார்த்த உடனே அப்பா 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 போவேண்டாம் போவேண்டாம்ப்பா நீங்க வந்துரும் நீங்க வந்துரும்னு சொல்லி அவ அப்பா கையை பிடிச்சி இழுத்துதான் உடனே அந்த அப்பா வந்து குழந்தைய பத்தி ஏன்பா போக வேண்டாம்னு சொல்றேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட போது அந்த குழந்தை சொல்லித்தான் அப்பா அவ்வளவு பெரிய யானை அங்க இருக்குப்பா அந்த யானை நம்மளெல்லாம் தூக்கி போட்டுருவா வேண்டாம்ப்பா போக வேண்டாம்ப்பான்னு சொல்லித்தான் உடனே அவ அப்பா சிரிச்சுன்னு சொன்னாலா அது வெறும் மரம்ப்பா அது யானை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கையில அந்த குழந்தைய தூக்கிண்டு போய் பக்கத்துல போய் தொட வச்சு காமிச்சு இது யானை இல்ல பாரு இது வெறும் மரம் அப்படின்னு சொன்னாலாம் இது திருமூலரோட திருமந்திரத்துல இந்த ஒரு பாட்டு இருக்கான் அவ்வளோ பெரிய யானை அந்த மரத்தை மறைச்சுடுத்து இந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய யானை அந்த மரத்துக்குள்ள மறைஞ்சுடுத்து இந்த அப்பாக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காராம் அது மாதிரி நம்ம அந்த யானையை பார்க்குறோமா இல்ல நம்ம வந்து பிரம்மத்தை பாக்குறோமா தான் விஷயம் இங்க அடுத்த வந்து ரெண்டு லைன் பெரியவா சொல்றா பஞ்சபூதங்களும் நமக்கு பகவான இல்ல பஞ்சபூதங்களும் பகவானுக்குள்ள மறைஞ்சுடுறது அதை யார் பாக்குறாங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லிருக்காராம் ஒரு விஷயத்தை யார் பாக்குறாங்க பொறுத்து ஒரு ஞானியா இருந்தா எந்த விஷயத்திலயும் பகவான பாப்பா ஒரு அஜானியா இருந்தா எல்லா விஷயத்துலையும் அது வெறும்ன மேல இருக்கிற அந்த தோற்றத்தை மட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி பெரியவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றா நம்ம அந்த பஞ்சபூதங்களை வந்து எல்லாத்தையும் வந்து பகவான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்ப நமக்கு வேற எதுவுமே தெரியாது பகவான் மட்டும்தான் தெரியவா அப்போ எல்லாமே வந்து பகவான் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு கத்துக்கணும் நமக்கு வந்து பணம் இருக்கணும் சுகமா இருக்கணும் வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு சுகமா இருந்துட்டு போறது போவேண்டிதானே எங்க பகவான் இருந்தா நமக்கு என்ன வந்தது பகவான் ஒருத்தர் இருக்கார் சரிப்பா அவர் பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பா அப்படின்னு பெரியவா சொல்றான் அப்படி கேக்குறச்சே சரி பணமும் சுகமும் இருந்தா நம்ம ஆக்சுவலா சந்தோஷமா இருப்போமா நிம்மதியா இருப்போமா அப்படின்னு பெரியவா கேக்குறா எவ்வளவோ பேருக்கு நிறைய பணம் இருக்கு எவ்வளவோ நாடுகள் பயங்கர பணக்கார நாடா இருக்கு எல்லாருக்கிட்டயும் கார் இருக்கு எல்லார்கிட்டயும் வீடு இருக்கு எல்லார்கிட்டயும் பங்களா இருக்கு அவ எல்லாரும் நிம்மதியா இருந்துடுறாளா அவ நிம்மதியா இருக்கிறது இல்ல அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா நான் இந்த கார் வச்சுட்டு இருக்கேன் அவ இன்னும் அந்த கார் வச்சுட்டு இருக்காளே அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தான் வருது அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கிட்ட நம்ம நாடு இன்னும் இவ்வளவு தூரத்துல இருக்கு இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு பெட்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போறதுன்னு பார்த்தா இதெல்லாம் மனுஷாலோட ஒரு ஸ்வபாவம் என்ன ஸ்வபாவம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு கிடையவே கிடையாது அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸ்ப்ளைன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு தான் நான் உள்ள போவேன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நான் முதல்ல தீர்த்தம் வாங்கின்றன நான் முதல்ல தீர்த்தம் வாங்கின்றணும்னு

எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மனப்பான்மை எப்போ வருதோ அப்பதான் மத்தவால வேற யாரோ அதனால நான் இன்னும் பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வராது ஒரு கம்பேரிசன் வராது ஒரு போட்டி வராது ஒரு பொறாம இருக்காது எல்லாரும் ஒன்னா இருக்கிறச்சு எப்படி போட்டி போட முடியும் யாராலையும் போட்டி போட முடியாது அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாலும் நம்ம மனசு அந்த பக்குவம் அடையிற வரைக்கும் நம்ம இது மாதிரி போட்டி போட்டுண்டு அந்த ஒரு இருட்டிலேயே தான் இருப்போம் சூரியன் எவ்வளோ பளிச்சுன்னு இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானங்கிற ஜோதி எரியற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில இருட்டுதான் இருக்கும் அப்படின்னு வந்து பெரியவா சொல்றா அந்த ஞானத்தை அந்த அஜானத்தை வளர விடாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றான் சரி இது நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பெரியவா என்ன சொல்றானா நம்ம எதுக்கு சுவாமியை வேண்டிக்கணும் அப்படின்னு அவரே கேள்வி கேட்கிறார் சில பேர் என்ன சொல்லுவா சுவாமி தான் வந்து இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணா அவரை வந்து நம்மள எல்லாரையும் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின்ல வச்சிருக்கார் அதாவது கடவுள் கடல் வந்து தன்னோட வரம்பை மீறி நாட்டுக்குள்ள வர்றது கிடையாது மலைகள் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு அதை இங்கேயும் அங்கேயும் ஓடுறதில்லை இது மாதிரி எந்த நேரத்தில் வெயில் அடிக்கணும் எத்தனை எந்த நேரத்துல ராத்திரி ஆகணும் எந்த நேரத்தில் அடிக்கணும் எந்த நேரத்துல மழை பெய்யணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு டிசிப்ளின் வச்சிருக்கார் அந்த டிசிப்ளின் படி உலகம் எங்கின் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துப்பார் இதுக்கப்புறம் கடவுள் இருக்கா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அவர் நம்ம எல்லாரையும் படைச்சுட்டும் நீ ஒரு ஒரு கர்மா பண்ணுற உன்னோட கர்ம பலனா உனக்கு வந்து நல்லதோ கெட்டதோ நடந்துகிட்டே இருக்கு சரி இதெல்லாம் இருக்காச்சி எதுக்கு கடவுள் கடவுளை எதுக்கு நம்ம வேண்டிக்கணும் நம்ம கடவுளை எதுக்கு வந்து பக்தி பண்ணணும் அதுக்கு சில பேர் சொல்வா பக்தி பண்ணா கடவுள் வந்து நமக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் குறைப்பார் அதுக்காக நம்ம பக்தி பண்ணணும் நமக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தானே கடவுள் இருக்கார் அவர் அதை நமக்கு ஈஸியா சுலபமா பண்ணி விட்டுருவார் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு சொல்லுவார் அப்ப சில பேர் இன்னும் சில பேர் கேட்பா சரி நமக்கு பக்தி பண்ணா இருக்கிற கஷ்டத்தை குறைப்பாருன்னா ஏன் பக்தி பண்ணாட்டி அவர் குறைக்க மாட்டாரா அவர் என்ன பார்த்துட்டு இருப்பாரா சரி இவன் கஷ்டப்பட்டு இவன் தான் என்கிட்ட வந்து வேண்டிக்கலே அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரா அவர் என்ன அவ்வளோ கல் நஞ்சுக்காரரா அப்படின்னு சில பேர் கேட்பா சரி அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றார் நீலகண்ட தீட்சிதரோட ஆனந்த சாகர ஸ்தவம் அப்படிங்கிறதுல நீலகண்ட தீட்சிதர் என்ன சொல்றாரா தாயே மீனாட்சி உனக்கு எதுவுமே தெரியாததே கிடையாது உனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியாததுங்கிறது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்து என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறேன் அம்மா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் அம்மா நான் இப்படியெல்லாம் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் எதுக்கு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு பாக்குறியா நான் உனக்கிட்ட சொல்றது ஏன்னா எனக்கு மனசுல பாரம் குறையும் நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டயாம் சொல்லி தீத்துடணும் புலம்பி தீக்குறதே நமக்கு ஈஸியாயிடும் நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் ஈஸியாயிடும் லைட் ஆயிடும் அதுக்காக நம்ம புலம்பி தீக்குறோம் அதை புலம்பி தீக்கிறத பக்கத்துல இருக்கிறவா கிட்ட யாருக்கு கேட்க பிடிக்கலையோ அவா கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே ஒரு கவலையே இல்லாம அங்க உட்கார்ந்து இருக்கிற பகவான் கிட்ட சொல்லி தீத்தா நமக்கு தெரியும் அந்த பகவான் நம்மள காப்பாத்துவான்னு அண்ட் அதனால நம்ம மனசு ஈஸியா ஒரு லைட்டா ஆயிடுறது அதுக்காகதான் நம்ம சொல்லி புலம்பி தீக்குறோம் சரி இதுக்குதான் நம்ம பக்தி பண்றோமா பகவான் கிட்ட போய் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்கு பகவானே என்னால இது முடியல பகவானே எனக்கு இந்த கை வலிக்கிறது பகவானே எனக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான் நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோமா இல்ல அப்ப எதுக்காக அப்படின்னு சந்தோஷமா இருக்காச்சு பகவான் கிட்ட போய் பகவானே எனக்கு இதெல்லாம் கிடைச்சுடுத்து பகவானே எனக்கு அதெல்லாம் கிடைச்சுடு தேங்க்யூ பகவானே எனக்கு இதுவும் கிடைச்சுடுத்து தேங்க்யூ அதுவும் கிடைச்சுடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்காக பகவானா அப்படின்னா சில பேர் கேட்பாலாம் மரம் வச்சவன் தண்ணி விடுறான் இதுக்கு எதுக்கு நம்ம அந்த மரம் என்ன தேங்க்யூவா சொல்லணும் அந்த ஜலம் விடுறவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாலாம் அது மாதிரி பகவான் நம்மளை பா நம்மள படைச்சா என் நம்மளை கேட்டா நம்மள படைச்சா அவர் பாட்டு படைச்சா சரி படைச்சவர் அவர் பாட்டு நம்மள பாத்துக்கிறார் இதுல எதுக்கு அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாலாம் சரி அப்படின்னா பக்திங்கிறது சோகத்தை சொல்றதுக்கும் இல்ல சந்தோஷ சந்தோஷத்தை பகவான் கிட்ட சொல்றதுக்கும் இல்ல அப்ப என்னது அது அப்படின்னா பாதர் என்ன சொல்றார் ஆச்சாரியர் என்ன சொல்றார் பக்திங்கிறது தியானமும் அதுக்கப்புறம் யோகா இதெல்லாம் பண்ணி ஒரு உருநிலைப்படுத்தின மனசை பகவான் கிட்ட செலுத்துறதுதான் பக்தி அப்படின்னு சொல்றாராம் இந்த பக்தியா நம்ம பண்றோம் நம்ம பண்ற பக்தி எப்படி இருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் இருக்கு இல்லாட்டி எனக்கு இது கிடைச்சு அதனால நான் இதை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்கு அப்போ இந்த பக்தியா நம்ம பண்ணின்னு இருக்கோம் அப்ப ஏன் ஆச்சாரியால் வந்து அவ்வளவு வந்து ஸ்லோகங்கள்லாம் எழுதினா ஏன் வந்து ஆச்சாரியால் வந்து இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொன்னா ஆத்ம விசாரம் அப்படிங்கிறதுல வந்து ஆச்சாரியால் அவ்வளவு வந்து இது கொடுத்து பிரமாணம் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதினால் எதுக்கு இவ்வளவு பூஜைகளுக்கு விதி எல்லாத்தையும் எழுதினார் எதுக்காக இவ்ளோ வந்து சண்மத ஸ்தாபனம் பண்ணார் அவர் எதுக்காக அவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதினார் எதுக்காக ஒரு ஒரு ஸ்தலமா போய் அங்கெல்லாம் பாடினார் பாண்டரங்கனை பார்த்தா ஒண்ணு பாடினார் ஆஹ் அங்க போனா சுப்பிரமணியரை பார்த்தா சுப்பிரமணிய பூஜங்கம் பாடினார் இது மாதிரி ஒரு ஒரு நரசிம்மரை பார்த்தா உங்களை மாதிரி ஒரு கடவுள் இல்லைன்னு பாடுறார் எல்லா சுவாமிகிட்டையும் இதே கதையை பாடியிருக்கார் பிள்ளையார பார்த்தா உங்களை மாதிரி கிடையாதுன்னு பாடியிருக்கார் அப்படின்னா எதுக்காக ஒரு ஒரு சுவாமிகிட்டும் இப்படி எல்லாம் பாடினார் ஆச்சாரியால் வந்து பக்தினா என்னன்னு சொல்லியிருக்காரு ஆத்ம விசாரம் யோகா அதுக்கப்புறம் வந்து தியானம் இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து மனசை வந்து பகவான் கிட்ட செலுத்துறதுதான் பக்தின்னு சொல்லியிருக்காரு இது எதுவுமே இல்லையா அதுல அதுல முருகனா பாக்குறோம் பிள்ளையாரா பாக்குறோம் ஆஹ் சிவனா பாக்குறோம் பார்வதியா பாக்குறோம் இப்படி ஒரு ஒருத்தரையும் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சுன்னா பாக்குறோம் அப்ப எப்படி வந்து இது இதுவாச்சு ஆஹ் பக்தி ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரியவா சொல்றா நம்ம இன்னும் அந்த லெவல்ல இல்ல நம்மளோட பூர்வ கர்ம வந்து நம்மளோட இந்த பக்தி பண்றதுல அது தடை பண்றது அதாவது எப்படின்னா என்னால கண்ணம் ஓடிண்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்துண்டு என்னோட மனச ஒரு நிர்குண பிரம்மத்துக்கிட்ட செலுத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் என் மனசை என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள எங்கேயானும் ஓடி போகும் இவாளுக்கு கால் பண்ணணும் வாட்ஸ்அப்பை செக் பண்ணணும் ஓ அது நான் இன்னும் யூடியூப்ல அப்லோட் பண்ணலையே இவா கேட்டாலா என்னவோ எவ்வளோ லைக் வந்தது இப்படி ஏதான் இந்த மைண்டு ஓடிண்டே இருக்கும் இல்லைன்னா வேறு வேறதான் வேலை வரும் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாலா நான் இன்னைக்கு சமைச்சேன்னா அந்த சமைக்கணும் இந்த கரிகான்னு இருக்கணும் ஏதானு ஓடிண்டே இருக்கணும் நம்ம மனசெல்லாம் அப்ப என்ன இருது அந்த மனசை வந்து அடக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன் இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளோட பூர்வ கர்மாக்கள் நம்ம மனசை அடக்க விடாமல் அது மாதிரி நிறைய நம்ம வந்து கர்மாக்களை சேர்த்துண்டே வரும் சரி பூர்வ கர்மாவை தான் இந்த பிறவி கொடுத்துருக்கா இந்த பிறவியால அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம நிறைய நல்ல காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஆனா அந்த நல்ல காரியங்களுக்கு மேல நம்ம இன்னும் நிறைய கர்மாவை சேர்த்துட்டுறோம் எல்லார்கிட்டையும் வந்து ஹார்ஷா பேசறது எல்லார்கிட்டையும் வந்து கே அதாவது ஒரு க்ரூரமா நடந்துக்கிறது ஆஹ் இது எல்லாம் பண்றதுல என்ன இருந்த நம்ம கர்மாவை இன்னும் நிறைய சேர்த்துன்றோம் இந்த கர்மாவை சேர்த்துக்காம இருக்கவும் நமக்கு தெரியல அதுக்காக ரெண்டு விதமா கர்மா சேர்றது ஒண்ணு வந்து நம்ம மனசால இன்னொன்னு ஒண்ணு நம்ம செயலால செயலால என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா வேதம் போட்ட முறையில நம்ம வாழ்க்கையை நடத்தணும் வேதம் கொடுத்த முறை என்னது யாருக்கு வந்து ஆஹ் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு விதிச்சிருக்கோ அந்த ராஜாக்களுக்குன்னு இதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதப்படி அவா அவ நடக்கணும் யார் வந்து சிப்பாயியா இருக்கணுமோ அவா போய் சிப்பாயியா இருக்கணும் அதாவது ஆர்மியால் ஆர்மியில இருக்கணும் யார் எந்த வேலை பண்ணணும் யார் வந்து போய் வியாபாரம் பண்ணணுமோ அவாதான் வியாபாரம் பண்ணணும் வேதத்துல எதுக்காக இப்படி பிரிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தா நம்ம சுவார்த்தமா இல்லாம இருக்கணும் அதாவது ஒரு சிப்பாயிங்கிறவர் ஒரு ஆர்மியில இருக்கிறவர் இன்னைக்கு தனக்காக அந்த வேலையை பண்ண முடியாது நம்ம தேசத்துக்காக தான் இந்த வேலையை பண்றான் நம்ம அத்தனை பேருக்காகவும் தான் இந்த வேலை பண்றா அதனால அதுல சுவார்த்தம் கிடையாது அதே மாதிரி நம்ம சுவார்த்தம் இல்லாம நம்மளோட கர்மாவை பண்ணிட்டு வந்தா அதுவே புண்ணிய காரியம் சுவார்த்தம் நம்ம பண்ற கர்மாவை சுவார்த்தத்துக்காக பண்ணாம அதாவது நம்ம பண்ற வேலையில நமக்குன்னு வந்து ஒரு சாலரி வருது நமக்குன்னு வந்து ஒரு வருமானம் வருது அது வேற விஷயம் ஆனா அந்த வருமானத்துல இன்னும் பாபம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து சம்பாதிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம எவ்வளவு வந்து இந்த வேலை பண்ணா என்ன கிடைக்கணுமோ அந்த அந்த வருமானத்தை வாங்கிட்டு திருப்தியோட இருக்கணும் அதுவே வந்து ஒரு புண்ணிய காரியம் அதுதான் புண்ணியம் பண்றதுக்கான வழி இன்னொரு ஒரு வழி என்ன நம்மளோட தாட்ஸ் இந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த தாட்ஸும் ஆக்ஷனும் ரொம்ப பின்னி பின்னி பின்னிதான் போறது அப்படி இருக்கிறச்சு இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நல்லதாவே நினைக்கணும் யார பார்த்தாலுமே நல்லதே நினைக்கணும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரையுமே வந்து சமமா பாக்கணும் எல்லார்கிட்டயும் ஆசையா இருக்கணும் யாரை பார்த்தாலுமே வந்து இவாலும் நல்லவா இவாலும் நல்லவா அப்படின்னு சொல்லி இவா வந்து இவால இவ் எல்லார்கிட்டையும் கடவுளை பார்க்கணும் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்க்கணும் இப்போ ஒரு பேப்பரை வந்து பேப்பர் வந்து தெரியாம காலைப்பட்டதுன்னா எடுத்து தொட்டு ஒத்திக்கிறோம் இல்லையா அப்ப என்ன ஆகுது அந்த பேப்பருக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த கடவுளை பார்க்குறோம் ஒரு கதவு மேல கால் பட்டுதுனா கூட அந்த கதவு தொட்டு ஒத்திக்கிறோம் யார் கால் பட்டுதுனா கூட அந்த அவா மேல கால அவால தொட்டு ஒத்திக்கிறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா எல்லாருக்குள்ள பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கல்ச்சர்லயே அது வந்து ஒரு ஊறி போன ஒரு விஷயம் அத வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு மனசை வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்துண்டு எல்லார்கிட்டையும் ஆசையா பேசுறது பகவான் கிட்ட எப்படி பேசுவோமோ அது மாதிரி பேசுறது எல்லாருக்கிட்டையும் மரியாதை சின்னவா ரொம்ப இப்போ பிறந்த குழந்தையில இருந்து ரொம்ப பெரியவா வரைக்கும் யாரா இருந்தாலும் அவளை மரியாதையோட ரொம்ப ஆசையோட பேசிட்டு இருந்தா அப்போ நம்மளோட பூர்வ கர்மாக்கள் அழிஞ்சுட்டே வரும் ஏன்னா நம்ம மனசை வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தின்றே போறது இப்போ ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அதாவது நம்ம நல்லது பண்றோம் அதை நல்லது நடந்தா போய் பகவான்கிட்ட நன்றி சொல்றோம் நம்ம போ கெட்டது நடந்தா பகவான்கிட்ட போய் இல்லை பயமா இருக்குன்னா பகவான் கிட்ட போய் புலம்புறோம் இது மாதிரி நம்ம பார்த்தோம் அது மாதிரி பண்ண 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 எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா இது பண்ண 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 நம்ம பகவான்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றதுங்கிற பழக்கம் வந்து பகவானே இன்னைக்கு எனக்கு நான் எழுந்துட்டேன் நான் உயிரோடு இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்ல பழகிட்டோம் நம்ம வந்து எனக்கு பயமா இருக்கு என்னால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா தெரியல பகவானே அப்படின்னு சொல்லி அதையும் பண்ண பழகிட்டோம் அப்படிங்கிறச்சே எல்லாத்தையும் பகவான் கிட்ட விட்டுறோம் நம்ம பாட்டை நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பகவான் கிட்ட விடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்துடுறோம் அப்போ என்ன ஆகுது எல்லாத்துலையும் நமக்கு பகவானோட ஸ்மரணை வந்துடுறது ஸோ பகவத் ஸ்மரணை வந்துட்டே இருக்கிறச்சே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக மிருதுவாயே போகும் அந்த மிருதுவாக ஆக ஆக நமக்கு எல்லாருக்கிலயும் அந்த பகவானை ரொம்ப சுலபமா பாக்க வந்துடுறது சொல்றது ஈஸி எல்லாருக்குமே பகவான் பாருங்க அப்படின்னா ரொம்ப சொல்றது ஈஸி ஆனா எப்ப பாக்க வரும் அப்படின்னா பகவத் ஸ்மரணை கண்டினியூஸா இருந்து அந்த ஸ்மரணையில வந்து ஒரு ஒரு காரியத்துக்கும் வந்து பகவானை நம்ம ஸ்மரிச்சுட்டே இருக்காச்சு நம்மளோட மனசு மிருதுவாயிண்டே போகும் அந்த மிருதுவாயின்டே போச்சு என்ன ஆறுன்னா நம்மளோட மனசு அந்த காரியத்தை விட்டு விலகி நம்மளோட நம்மளோட தியானம் ஃபுல்லா பகவான் கிட்ட தானா போயிட்டு இருக்கோம் அந்த ரூட்டை வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் ட்ரெயினிங் த மைண்டு பேரு அந்த மைண்ட் அப்படி ட்ரெயின் பண்ணி எல்லார்கிட்டையும் ஆசையா இருந்து பண்ற காரியத்துல ஸ்ரத்தையோட பண்ணா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவார்த்தம் இல்லாம ஸ்ரத்தையோட பண்ண அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட புண்ணியங்கள் ஏறிண்டு நம்மளோட பாபங்கள் கழிஞ்சுட்டே வரும் அப்போ இந்த அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா அந்த நம்ம வந்து பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்காக ஒரு பிறவியா எடுத்துட்டு இருக்கோமே அதெல்லாம் கழிஞ்சுட்டு வந்து ஃபைனலா நம்மளோட மனசு அந்த பகவானையே பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஞான நிலை வரும் அப்போ அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம கண்ணை மூடிந்தா நம்மளால முதல்ல அந்த சகுன பிரம்மத்தை அதாவது நான் கிருஷ்ணரா பாக்குறேன் அந்த குழந்த கிருஷ்ணனா பாக்குறேன் இல்ல பாலமுருகனா பாக்குறேன் அப்படிங்கிறதுலேருந்து வெறும் வெறும்ன மனசை வந்து அந்த பகவானை மட்டும் நினைப்போம் அந்த பகவானுக்கு ஒரு நாமம் கூட கொடுக்காம நம்ம அந்த பகவானை மட்டும் நினைச்சுன்னு நம்ம தியானத்துல உட்கார முடியும் அப்போதான் ரியல் பக்தி லவிக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றான் அப்புறம் என்ன சொல்றாங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம் ஜெய ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர்